தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ என்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் ஆகி போயிட்டுருக்கு. நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதே நேரத்தில் நம்ம வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எடுத்து நான் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு கட் ஆஃப் வந்து தேவைப்படும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து எந்தெந்த காலேஜில் என்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்சால் கம்யூனிட்டி வைஸ் வந்து எதாவது கட் ஆஃப் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து அது இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னா, அப்படி நான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேபி வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த வீடியோ கூட தொடர்ச்சியாக கூட வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் மேலே போனால் ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால இரண்டாவது வீடியோவை நான் திரும்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எது அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருந்தால் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரிக் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து டோட்டலாக வந்து பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 வகையான கோர்சஸ் இருக்குது. இந்த 19 கோர்சஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸுமே கவர்மெண்ட் காலேஜில் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், பிஓடி, பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், இந்த மாதிரி ஒரு பிபிடி, இந்த மாதிரி மெயினான கோர்சஸ் மட்டும்தான் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்தந்த கோர்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ இது ஒன்று. இதன் தம் ரூல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும், அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் சொன்ன கோர்சஸில் முக்கியமான கோர்சஸ்லாம் எதுன்னு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் அந்த கோர்ஸில் எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா நீங்கள் குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்கிறது ஒரு 175, அதிகபட்சமாக உங்களுடைய கட் ஆஃப் வந்து நிச்சயமாக வந்து 196-197 அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும். 197-196 அந்த ரேஞ்சுக்கு, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயமாக இருந்ததுன்னு சொன்னால் 190 மேலே உங்கள் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் இருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜில் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதமே நமக்கு நீட்டோட கவுன்சிலிங்க்கு முன்பாகவே வந்து உங்களுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். இது நடைமுறை சாத்தியம் இருக்குது. ஸோ காரணம் என்னென்னா, நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல்லையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு நடந்துன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கோர்ஸ் கிடைச்ச போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துப்பாங்க, ரைட்டுங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர் இதை எடுக்கிறதுனால கட் ஆஃப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் உண்டு. நார்மலாக வந்து நம்ம நீட்டோட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இது ரெகுலராக நடக்கிறது. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து நமக்கு அப்படி நடக்கலை. அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறது. சரி, அப்போ வந்து 195 அண்ட் அபவ் இருக்குது, 190 மேலே இருந்தால் தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை எதிர்பார்க்க முடியும், அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு அதுவே வந்து குறைந்தபட்சம்ன்றது 176-177 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அந்த மினிமம் கட் ஆஃப் என்பது தேவைப்படும். அதுவே ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க, எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்க, ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 190 மேலே தான் கண்டிப்பாக இருக்குன்றது சாத்தியக்கூறுகள், அதுதான் அதிகமே. ஸோ நமக்கு 2021-2022 இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் பேராமெடிக்கல் டிகிரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறேன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து அதை ஒரு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 175.5 அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது மினிமம் கட் ஆஃப். அதுக்கு மேலே இருந்தால் தான் மட்டும்தான் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 190+180 கிடைக்கும். ஆனால் காலேஜை பொறுத்து, இப்போ நான் சொல்கிறது 190+ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், எம்எம்சி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி மெயினான காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி மெயினான காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். 190 மேலே இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கவர்மெண்ட் காலேஜில் மற்ற செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி காலேஜஸில் கொஞ்சம் கிடைக்கும், கட் ஆஃப் உங்களுக்கு குறைஞ்சிதுன்னு சொன்னால், சரிங்களா? இது வந்து ஒரு கட் ஆஃப் பற்றி ஒரு சின்ன அனலைஸ் தான். பட் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்றதுனால இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். சரி, அப்படி நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் சார், எந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து என்ன கேட்டிங்கன்னா 19 கோர்ஸ் இருக்குது, 19 கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான்.
சாதாரண சின்ன கோர்ஸ் நீங்கள் எடுத்தால் கூட கண்டிப்பாக அதுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிற என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிபிடி பண்ணலாம், பிஃபார்ம் இருக்குது, தென் பிஎஸ்சி நர்சிங் மேல் அண்ட் ஃபீமேல் இது ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஸோ இது இல்லாத வந்து உங்களுக்கு ஃபிசிசியன் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, டாக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது. அதே போல் ரேடியாலஜி, ஸோ இதுவும் அதிகமாக வந்து தேவைப்படுது. ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தேசியா டெக்னாலஜி, ஸோ இந்த கோர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்ல கோர்சஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். நல்ல கோர்ஸ், வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற கோர்ஸும் உட்பட இது தான். சரிங்களா? ஆனால் இது தான் கரெக்ட், இதை தான் நான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் கோர்ஸ் எடுங்க. அந்த கோர்ஸுக்கு உங்கள் கட் ஆஃப் பொறுத்து உங்களுக்கு அது கிடைக்கிறதுன வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் நான் சொல்ல விஷயம் இது மட்டும்தான் இப்போதைக்கு. இது இல்லாத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றதையும், கூடவே வந்து கட் ஆஃப் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.